நீ மேலே வரணும், நீ பரலோகத்தில் என்றைக்கும் இருக்கணும், நீ நரகத்திற்கு போகக்கூடாது என்று நினைத்ததனால்தான் தன்னுடைய ஒரே மகனை, தனக்குள் இருந்த ஒரு பகுதியை, வார்த்தையானவரை கடவுள் இந்த உலகத்திற்கு சிலுவையிலே அறையும்படி, அவமானப்படும்படி, நிந்தனைகளை ஏற்றுக்கொள்ளும்படி தன்னையே அவர் வெறுமையாக்கி தாழ்த்தி கொண்டார். நீ குறுகலான பாதையில் கடவுள் செய்வதை செய்து முடித்து விட்டார், அவர் என்றைக்கோ செய்து முடித்து விட்டார், ஆனால் நீ குறுகலான பாதைக்கு நான் போகமாட்டேன், நான் இந்த பகுதியை தான் நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன்னு சொன்னால் உன்னுடைய அழிவை நீனே தேர்ந்தெடுத்து கொண்டாய். இது கடவுள் உன்னை தள்ளலை, கடவுள் உன்னை சோதிக்கவும் இல்லை, நீயாகவே தேர்ந்தெடுத்து கொண்ட பகுதி அது.